வணக்கம் நேர்களே வெல்கம் ஆசாம் வீடியோஸ் சேனல் எங்கள் சேனலோட மேலும் ஒரு முயற்சியாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கோம் ஆசாம் இன்டர்நேஷ்னல் நியூஸ் இதில் லோக்கல் நியூஸ் சேனல் மூலமாக உங்கள் கொண்டு வரப்படாத எல்லா வேர்ல்ட் ஹேப்பனிங்ஸையும் ரொம்பவும் ஷார்ட் அண்ட் க்ரிஸ்பாக கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம் இதனால் உலக நடப்புகளை சில நிமிடங்கள்லேயே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அன்றாட நியூஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காமல் எங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு ஆசாம் இன்டர்நேஷனல் நியூஸ் டாப் நியூஸ் புலட்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாமா அமெரிக்காவின் எபிடெமிக் டிசீஸ் பிரேக் அவுட்டின் பின்னணி உலகின் மிகப்பெரிய ஐஸ்பெர்க் இரண்டாக உடைந்து அதிர்ச்சி ஃபுட்பால் உலகில் புதிய சாதனையை நிகழ்த்திய நட்சத்திர வீரர் மெஸ்ஸி போன்ற செய்திகளை தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்னைக்கு நியூஸ்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் ஆப்பியாய்ட் ட்ரக்ஸ் ஓவர் டோஸால் உருவாக்கப்பட்ட எபடமிக் டிசீஸ் இங்கே இருக்க பல்லாயிரக்கணக்கான மக்களோட உயிரை பல ஆண்டுகளாக பறிச்சிட்டு வருது இந்த நிலையில் யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் வால்மார்ட் நிறுவனம் தான் இந்த நோயை பரப்புறதுல ஒரு பெரும் பங்கு வகிச்சிருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்கு மேலும் உலகின் மிகப்பெரிய ரீடெய்லர் என்று அறியப்படும் இந்த நிறுவனம் தெரிந்தே பல இன்வாலிட் ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸை ஃபில் பண்ணியிருக்கிறதாகவும் சோதனை விதிகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அஃபீஷியல்ஸ் வால்மார்ட் நிறுவனம் அமெரிக்கா முழுவதும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபார்மசீசன் நடத்திட்டு வரது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குட்டியை தன்னோட கடின முயற்சியால காப்பாற்றிய ஒருவருக்கு பல்வேறு தரப்பில் இருந்து பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருதுங்க மேலும் இந்த வீடியோ இன்டர்நெட்லயும் ஆகிட்டு வருது தாய்லாந்தில் சாலையை கடக்க முயன்ற யானைக்குட்டி ஒன்று இரு சக்கர வாகனத்தில் அடிபட்டு ஒரு இருண்ட பாதையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்த ரெஸ்கியூ ஒர்க்கர் ஒருவர் தனது இரு கைகளால் கம்ப்ரெஸ் செய்து யானையின் இதய துடிப்பை மீண்டும் இயங்க வைக்க கடும் முயற்சி செய்கிறாரு கிட்டத்தட்ட பத்து நிமிட தொட முயற்சிக்கு பின் அந்த யானைக்குட்டியின் இதய துடிப்பு சீராகி எழுந்து நின்ற வீடியோ பார்ப்பவர்களை நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்குங்க அடுத்ததா கால்பந்து ஆட்டத்துல தங்களோட ஒரு டீமுக்கு இதுவரை அதிக கோல்கள் அடித்த சாதனையை பிரேசிலியன் ஸ்டார் ஃபுட்பால் பிளேயர் பேலே அவர்கள் தக்க வச்சிருந்தாரு இவர் சாண்டோஸ் கிளப்காக கிட்டத்தட்ட பத்தொன்பது சீசன்ஸ்ல அறுநூத்தி நாற்பத்தி மூன்று கோல்ஸ் அடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனா இதை ரீசெண்டா முறியடிச்சிருக்காரு நட்சத்திர கால்பந்து வீரர் மெஸ்ஸி அவர்கள் இவர் பார்சலோவுக்கான தன்னோட அறுநூத்தி நாற்பத்தி நான்காவது கோல ரியல் வேலோடால்கு எதிரான ஆட்டத்தில் அடிச்சு இந்த சாதனையை செஞ்சிருக்காரு நீங்க ஒரு ஆர்டன் ஃபுட்பால் ஃபேனாக இருந்தா உங்களோட ஃபேவரட் கிளப் பிளேயர் அண்ட் அவங்களோட சாதனையை மக்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இது மட்டும் இல்ல நேர்களே இந்த மாதிரின இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அப்டேட்ஸை தாண்டி குறைந்த விலையில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய பிஸ்னஸ் பிளான்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் எங்கே எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் போன்ற தகவல்கள் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் போன்ற பல உபயோகமான வீடியோஸை நாங்கள் பதிவிட இருக்கோம் இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலகின் மிகப்பெரிய ஐஸ்பர்க் தென் அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருந்து ஜார்ஜியா மாகாணத்தை நோக்கி நகர்ந்துட்டு வர்றதாகவும் அதோட தன்மையை ஆராய்ச்சி செய்ய ஒரு டீம் ஆஃப் ரீசர்ச்சர்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் இல்லையா அதோட தொடர்ச்சியாக ஏ சிக்ஸ் எயிட் ஏ என்று பெயரிடப்பட்ட இந்த ஐஸ்பெர்க் ரீசெண்டாக பல பெரிய துண்டுகளாக உடைஞ்சிட்டு வருதா மேலும் இந்த ஐஸ்பர்க் கரையை தட்டும் பட்சத்தில் கடலை சார்ந்த நிலவாழ் உயிரினங்கள் வெகுவாக பாதிக்கப்படும்ங்கிற அச்சத்தில் இருக்காங்க பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரி அஃபீஷியல்ஸ் அடுத்ததாக கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது ஆண்டுகள் பழமையான புதிய தாது வகையை இங்கிலாந்தின் கார்ன்வால் பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க கரும் பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த தாதுக்கு கெர்னோ வைட் என்று பெயரிடப்பட்டுள்ளது செயின்ட் டே பகுதியின் வியல் கார்லாண்ட் சுரங்கத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட கல்லை ஆராய்ந்த போது இந்த தாதுவை கண்டுபிடிச்சதா சொல்றாரு ஆராய்ச்சியாளர் மைக் ரம்சே அவர்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு புது தாது வகையை கண்டுபிடித்தது பெருமை அளிப்பதாக தெரிவிச்சிருக்காரு இந்த புதிய கண்டுபிடிப்பு தற்போது இன்டர்நேஷனல் மினரலாஜிக்கல் அசோசியேஷனால அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பல ஆண்டுகள் பழமையான பதப்படுத்தப்பட்ட ஓனாய்க்குட்டி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கனடாவின் டாசன் சிட்டி அருகே கண்டெடுக்கப்பட்டது அடர்ந்த உரை பணிகள் இருந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்ததால இதோட முடி பற்கள் அனைத்தும் அப்படியே இருந்ததாக சொல்லப்படுது பல டிஎன்ஏ டெஸ்ட்க்கு உட்படுத்தப்பட்ட பின்பு இந்த பெண் ஓனாய் குட்டி ஐம்பத்தி ஆறாயிரம் முதல் ஐம்பத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் வரை பழமையானது என்றும் இது இறந்திருக்க பல காரணிகள் இருக்கக்கூடும்னும் இது மீன்கள் சால்மன் போன்றவற்றை உட்கொண்டிருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் நேரங்களிலையும் மற்றும் பிற லாங் ஹாலிடேஸ் நேரங்கள்லேயும் மக்கள் அதிகப்படியா புத்தகங்களை வாங்குவது வழக்கம் அந்த வகையில இதுவரை கிறிஸ்துமஸ் டைமின் பெஸ்ட் செல்லராக இருந்தது அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவர்களின் அ ப்ராமிஸ் லேண்ட் புத்தகம்தான் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு பிரதிகள் விற்ற நிலையில் இந்த முறை ரிச்சர்ட் ஓஸ்மான் அவர்களின் டெபியூ நாவலான தி தேர்ஸ் டே மர்டர் கிளப் சென்ற வாரம் மட்டுமே ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூறு பிரதிகளை விற்று முந்தைய சாதனையை முறியடிச்சு யூகேஸ் பெஸ்ட் செல்லராக நிலைநிறுத்திருக்கு நேர்களே நீங்க ஒரு தீவிர புத்தக வாசிப்பாளராக இருந்தால் தலை சிறந்த புத்தகங்களை உங்களை கவர்ந்த புத்தகங்களை மக்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்க என்ன நேர்களே இன்னைக்கு நியூஸ் எல்லாம் சுவாரஸ்யமா இருந்ததா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்